Hi friends, welcome to Supermom's Gallery. Welcome, happy morning. So, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான vlog வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆமாங்க, outing, purchasing and வந்து ஒரு டேஸ்டான ரெசிபிஸ் இந்த மாதிரி சூப்பரா வந்து அந்த vlog போகுது. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்பெஷல், என்ன purchasing னு பாக்குறீங்களா? ஆமா friends, தக்ஷி குட்டி காஷம் வரலையா? சோ அதுக்கு குட்டிக்கு வந்து கொஞ்சம் Dress, அப்புறம் வந்து குட்டி பையனுக்கு அழகான ஒரு கம்மல் இந்த மாதிரிலாம் வாங்கணும். சோ ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து பாத்துறோம், அக்காவா தான் கேட்டாங்க. சோ அதே மாதிரி வந்து வேஷ்டி சட்டை எடுக்க சொல்லிட்டு சூப்பரா பிளான் பண்ணிருக்கோம். உடஞ்சிருந்து நான் அவ்வளோ ஆசையாக வாங்கினேங்க. வீடியோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு அந்த லீஃப் மாதிரி வேறு வாங்கி வச்சிருந்தேன், அதையும் காணும். எங்கே போட்டு அதில் தேடி கண்டுபிடிச்சி போகணும். ஓகே, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டாங்க. இனிமேல் தான் வந்து லாக் பண்ணிட்டு போக போகிறேன். வாங்க, அப்படியே நீங்களும் வாங்க, எங்களோட சேர்ந்து பர்ச்சேசிங் போகலாம். ஸோ பூட்டியாச்சு, கடகடையில் வந்து கீழே போக வேண்டியதா. என்ன அப்படியே கொஞ்சம் சாய் ரியாக்ஷன் பண்ணுங்க. என்னப்பா ஒரு கிலோ மூக்குத்தி, ரெண்டு கிலோ செயின் வாங்க போறோம். லலிதா ஜுவல்லரி எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும். லலிதா ஜுவல்லரி மட்டும் கொஞ்சம் தூரம் போகணும். சரி, அங்கே வந்து சீட்டு போட்டிருந்தோம். ஸோ அங்கே பார்க்கலான்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லலிதாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ லலிதா வந்தாச்சு, உள்ளே போகலாம். ஸோ நம்மால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தோன்னே அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அப்பா இந்த டைம் இருக்காங்க, அதனால் அப்பா பார்த்துப்பாங்க. ஓகேங்க, நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓபன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம், அங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துட்ருக்காங்க பிரணவ் குட்டி, பார்த்தீங்கன்னா அவன் சைடில் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இல்லை, நிறைய டிசைன்ஸ்லாம் காட்டினாங்க. புதுசு புதுசு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற ஸ்டெட்டெலாம் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி நமக்கு பழக்கம் இல்லைனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. அம்மா ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கோல்டில் ஒரு மாதிரி பூ போட்ட மாதிரி ஒன்று எடுத்தாங்க, இதுவும் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் சரணாக்கா கால் பண்ணி கேட்கணும். நாங்கள் என்ன வந்து கிளம்பிட்டோம், ஸ்டார் தான் நாங்கள் பார்த்தோம். சரணாக்கா அப்படிங்கன்னா வந்து ஸ்டார் மாதிரி தான் வேணும், ப்ளூ ஸ்டோன்லாம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இல்லை, ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி தான் இருந்தது. சரிட்டு லலிதாலேருந்து கிளம்பியாச்சு, நெக்ஸ்ட்டு ஜிஆர்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கேயாவது வந்து சேம் அதே மாதிரி ஸ்டார் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து ஸ்டார் தான் வேணுமா, ஸோ கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிஆர்டி வந்தால் என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கடை கூட்டமாக தாங்க இருக்கும். வீக் டேஸாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டம் பார்க்குற மாதிரி கூட்டம் இருக்கும். நம்மளே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, கோல்டு கடையில் போய் என்ன இவ்வளோ வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. எப்போவுமே ஜிஆர்டி கூட்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, பார்த்து எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்டார் டிசைன்ஸ்லாம் நிறைய இருந்ததுங்க. ஆனால் கலர் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னென்ன கலர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூவை தவிர இது எல்லா கலர்லேயும் வந்து ஸ்டார் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே, இந்த ரெட்டே ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே முடிஞ்சது, நெக்ஸ்ட்டு வெள்ளி செக்ஷன் போகலாம் வாங்க. வீட்டில் சும்மா கிடந்தது தானே. ஸோ வெள்ளி பொருள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம்.
ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து ட்ரெஸ்ஸும் வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தோம், பட் வந்து ட்ரெஸ் வாங்க முடியல, ரொம்ப டைம் ஆச்சு. கிளம்புனதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock மேலே தான் கிளம்பணும். ரொம்ப கூட்டம்ங்க ஜிஆர்டினு பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டம். அதனால் ட்ரெஸ்லாம் வாங்க இன்னும் இருட்டாயிடும், அப்புறம் குட்டி சுத்த முடியாது. அப்புறம் தனியாக பைக்கில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டேன். ஓகே, தட்சி குட்டிக்கு என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டாரு. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல. பிரணவுக்கும் வந்து சேம் இதே மாதிரி தான், பட் அவங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோனு. அவங்க ப்ளூ கலர் கேட்டாங்க. நாங்கள் வந்து லலிதாவில் பார்த்தோம், அங்கேயும் வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு, அவங்க ஸ்டார் தான் வேணும்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. இங்கே வந்து ப்ளூ வந்து கேட்டோம், ப்ளூ வந்து இல்லைன்ட்டாங்க. ஸோ அந்த கலர் வந்து ரேர்மா, மோஸ்ட்லி வந்து க்ரீன், ரெட் அண்ட் ஒயிட் மூணு தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் க்ரீன் நிறையவே இருந்தது. அவங்களுக்கு ரெட்டு ஓகே அப்படின்னாங்க. ஸோ குட்டிக்கு போட்டால் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்று ரெட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா இது ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா வாங்கணும்னு யோசிச்சு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ பழசு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குட்டியாக இருக்குமோ, அது வந்து உடஞ்சும் போயிடுச்சு. ஸோ விளக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல. இன்றைக்கே வந்து நல்ல நாள் தான், ஏத்திலாம் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்த்தோம், பட் வந்து வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சு ஆல்ரெடி உள்ளே வேறு ஒன்று இருக்குது பெருசாக. ஸோ வீட்டில் நார்மலாக வந்து ரெகுலர் டெய்லி ஏற்றுற மாதிரி ஒரு சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வாங்கினோம். சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தீபம் ஏற்று தான் போகிறோம். ஸோ இது வந்து ஒன்று வாங்கினோம். வந்து ஒரு குட்டி குங்கும சிம்பிள் வந்து வாங்கினோம். ஸோ க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ வெள்ளி வந்து வீட்டுக்கு நாங்கள் இது ரெண்டு வாங்கணும், தக்ஷி குட்டிங்க அது வாங்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டோம். மறுபடியும் இந்த ட்ரெஸ்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவங்க ரொம்ப வந்து தாகமாக இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு டஸ்டின்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம். நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீ பீடே சுரபூஜிதே சர்க்கச்சக்கர கதாக ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்தே. நமஸ்தே நுடாருடைய கோலா சுரபீத்திரி சுரூபாபகரீதே. ஒரு சூப்பரான டின்னர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். டக்கு டக்குன்னு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன அந்த டின்னர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உப்புமா சூப்பராக இருக்கும் உங்கள் அம்மா பண்ணால். ஸோ வந்து தேங்காய் நெய்லேயே பண்ணுவாங்க அரிசி உப்புமா. அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னியாக கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை உப்புமாக்கும் சாப்பிடலாம். எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா 10 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாவும் வந்து நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ மிளகாவும் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சேம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி உப்புமாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு. தக்காளி சேர்க்க போகிறதில்ல, ஒரு 10 பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம், புளி தேவையான அளவுக்கு. ஸோ வதக்கின எல்லா பொருளும் நல்லா சூடாக ஆனதும் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கும், நாங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து மிளகாய், புளி அண்ட் வந்து உப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது அப்படியே வைக்கக்கூடாது, இதில் கொஞ்சமாவது நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வந்து வெடிக்க விட்டுக்கலாம். வெடிக்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த சட்னி, அதை வந்து இந்த நல்லெண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உரியணும். ஸோ அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இந்த சட்னி வரும், இந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அதில் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஃபைனலாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு மறுபடியும் அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமையும் வரும். ஸோ வானிலையிலே இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம உப்புமா வந்து ரெடி பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. ஸோ எப்பவுமே அரிசி உப்புமா பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் வந்து சின்ன சின்ன அரிசிங்க, நொய் இல்லை, சின்ன சின்ன அரிசி தான். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடுகு வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும் உப்புமா. அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு.
सेम और कईपिड़ अल्वक उपरूप सेतुक्रा सेटे फर्स्ट और टू मिनट कलर मारटो मिगा सेक कार्तिकेवन पाती मिग चिना वो पिछे एचर नाल अंज मिगा एव्लो सेतर पांगो कारम तांग वासने कर्वेपिल सेक सेटे इतनी सेकपर तं अल्व एपोदा और टम्लर वो नहीं अब रे टर अंतमी सेक अलवन अल्वक तुम सेक सेटे उप सेक उप कल उप सेको नया उपा तेज रेसीपिता व्लॉग पाती नईटा रेडी पड़ो जस्ट उटे मे बीसा पाक यूस आगे सो ना कल और स्पून वो नेक ना वासन नाती वाया वांगी का ना एवलो तिका पांग इतना काचना और त्री हवर्स आक्चुअल अच्छे इन कुछ नेर पाती येलो कलर मारीड़ो सो ना कल कलिटी वो को वोिया को नम अरस वो सेतुक वेट पड़ो ती ना कुद आरमचिच इन टाइम नम अरस वो सेतुकपर सेटे और कलरे कलरे विटे मूड़ वे वा करेक्टा वो नालु विसिल सर इले उम्मीद बोल बोलान वे अब नहीं मूणु विसिल विटाले प्रणव सापड़ वो कुछ ना वा ना अब ना नालु विसिल विडे उपमा एपी रेडिया पाक पर्फेक्टा वह ना उदरी उदरिया वह अवलो वासनिया स्मेल ओके उपमा वो रेडी अंड रेडी आलर पाती रेडिशा मारी और 15 डेस् 10 डेस् फ्रिज वी यूस पड़ा वीणा पोगा अंड तक पाती सूपर तक रेसीपी वो ना रेडी पटे लिंक वो डिस्क्रिप्शन को चेक पड़ी जस्ट और सिंपल डिनर मेनू दा सो ओके फ्रेंड्स वीडियो मुझे नेक्स्ट यूस इंटरेस्टिंग ब्लॉगो मीट पड़े और कुटी वीडियो वीडियो उड़ीचरिंद लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे सुपर मम्स गैलरी चैनल पर फर्स्ट टाइम पाक अब मरकाम सब्सक्राइब पड़ी को थैंक यू बाय बाय फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग सो नेक्स्ट पाती सुपर सुपर वीडियो उंगोड़ शेयर पड़ पे मिस पड़ा पांग थैंक यू बाय बाय फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग।